காட்டும் பாதையில் நன்றியோடு உமக் நடந்து உமக்கு சான்று பகிர்ந்திட தூய அந்தோனியார் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்டவற்றை எல்லாம் தருகின்ற தந்தையே, வெளிநாட்டில் உடல் நலக்குறைவினால் துயிருற்ற ஒரு சகோதரருக்கு இப்புண்ணிய பூமியின் ஆலய தரிசனம் கனவில் கிடைக்க பெற்று அவருடைய உடல் நோயை குணமாக்கி அழைத்து வந்தீரே. இன்று உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு உம் திருவடி தேடி வந்துள்ளவர்களின் வேதனை தணித்து நற்சுகம் அளித்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் தந்தையே, வாழ்வில் வளம் பெறவும் நிறை மகிழ்ச்சியை குடும்பங்களில் அனுபவிக்கவும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்துக் கொடுக்கவும் தன்னை உருக்கி உழைக்கும் ஒவ்வொருவரையும் உமது கரத்தால் தாங்கி உடல் உள்ள நலன் தந்து வழி நடத்திடவும், வேலை தேடி காத்திருப்போர் அதற்கான பலன் பெற்றிடவும், அருள் தட எம் புனிதர் அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, உமை நாங்கள் போற்றி போடுகின்ற உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய சாயலிலே படைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் எங்கள் மீது பொழிகின்றமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற இன்ப துன்பம் அனைத்தின் மத்தியிலும் நீர் உடனிருந்து எங்களை காத்து வருகின்றமைக்காக, வழிகாட்டுகின்றமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அருள் ஆற்றலால் எங்களை இயக்குகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய தேவைகளாக நாங்கள் எடுத்து சொல்லிய இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்திலேயே வைத்து உம்மை மன்றாடுகின்றோம். இவைகளை ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள்வீராக. இதோ அந்தோனியார் உம்முடைய தாசர் அந்தோனியார் பக்தியாக பக்தி மிக்கவர்களாக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, அந்தோனியாருடைய வாழ்வு உம்மை பின்பற்றுவது, அவருடைய இதயத்தில் உம்முடைய பிரசன்னத்திற்கு இடம் கொடுத்தமையால் உம்முடைய ஆற்றலால் அவரை இயக்கினீர். அந்த புனித அந்தோனியாரிடத்திலே நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகாட்டுதலை நம்பி இங்கே கூடி வந்திருக்கின்ற இந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும். பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற இவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கின்றவர்கள் அனைவருமே உம்முடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றவர்கள், உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லா நிலையிலும் இவர்கள் உமக்குரியவர்களாகவே வாழ அருள் புரியும். ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளத்திலே உம்முடைய உடனிருப்புக்கு இடம் கொடுத்து, உம்முடைய பிரசன்னத்திற்கு இடம் கொடுத்து, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற விழுமியங்களை வாழ்வாக்க அருள் கூர்ந்தரலும். அதனால் உம்முடைய அமைதி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லங்களிலும் தங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொருள்களை துணிவுடன் வைத்தோம், கலங்கரை வீழ
சகோதரரே சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம் அன்னையும் தந்தையுமாக்கிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைந்து திருப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் நினைவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளோ. இந்நற்கருணை அருட்சாதன உமது அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல் உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோ ஆகோ. எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய
செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருக்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானியே. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 உலகின் நிறைவனாம் ஆண்டவர் பானமும் பையமும் யாவதும் மாட்சிமையா இறைந்துள்ளன தந்தையே. நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே தேவரே வருமளவும் உமதீனத்தினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்த்தினையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உம் திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரமேஜியஸ், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுலைனர் ஆகிய அனைவரையும் வினை கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க முதிரும் நேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது அன்பு கணவர் தூய யோசேப்பு, உம்முடைய தூய திரு தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கூடியிருப்பது புனித அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணக தந்தையே உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தமில் போம் மண்ணிலும் நிலை பெறுக, தினமே உணவை அளித்தருள்க, குறைகள் அனைத்தும் பொறுத்தருள்க, சோதனை நீங்கமை காத்தருள்க, தீமைகள் நேராமல் மீட்டருள்க. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள்வீராக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு கூறினீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோ
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவன் செம்மறியே, உலகின் பாவம் போக்குகின்ற இறைவன் செம்மறியே, உலகின் பாவம் போக்குகின்ற இறைவன் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும் தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் வாழ்வு கொண்டிருக்க வேண்டும் என்பது என்று தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக தருகின்றார். இந்த மாபெரும் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே
நிலம் எங்கிலும் அன்பனும் தீபங்கள் ஒளி சிந்தும் உணர்வில் கலந்திருந்தாக காலங்கள் தோறும் பாடிடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன் அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த பாடும் வந்திருக்கும் எங்களுக்கு அருளும் அமைதியும் தந்த இறைவா உமக்கு நன்றிகள். இறை அருளையும் ஆசியையும் அமைதியையும் பெற்று நம் வாழ்வை வளர்க்க இத்திருப்பலியில் தூய அந்தோனியார் வழியாக இறைவனிடம் சிறப்பாக பரிந்து பேசி ஜபித்தவர்கள் சேவியர் மறைபரப்பு கல்வி அதிபர் அருள்பணி கஸ்பார் அவர்கள். தந்தை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். விழா நாட்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளையும் இறைவனிடமிருந்து பரிசாக பெற முடியும். அருளோடும் அமைதியோடும் வாழ்ந்தால் என்று நமது கல்வி பணியிலும் இன்றைய நாளிலும் நமக்காக சிறப்பாக எடுத்து கூறி அருளோடும் அமைதியோடும் வாழ அழைத்து மறைவுரையாற்றிய தந்தை முட்டம் கல்வியல் கல்வி தாளாளர் அருள்பணி ஸ்டாலின் சகாய சீலன் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அருளோடும் அமைதியோடும் வாழ்ந்து வாழ்வை வளமாக்க நமக்காக இத்திருப்பலியில் இணைந்து ஜபித்த அனைத்து அருள்பணியாளர்களுக்கும் எமது பங்கு தந்தை மற்றும் திருத்தொண்டர் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். அன்பிற்கினியவர்களே, நன்றியுடன் நம்பிக்கையுடன் நட்புடன் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நமது பாச பாதுகாவலர் கூடியிருப்பது முடிந்த அந்தவனியாருடைய பெருவிழாவிலே வாழ்வை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வளங்களை நன்றி உள்ளத்தோடு நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் திருப்பயணிகளாக வந்திருக்கிற அனைவருக்கும் அருள் பணியாளர்களுக்கும் பெரிய காடு இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு பெரு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மகிழ்வை இரட்டிப்பாக்குகின்ற விதத்தில் நம்முடைய திருவிழாவினுடைய நிறைவு நாளாகிய இன்றைய நாளை பங்கு பேரவை உறுப்பினர்கள் மிக எளிமையாகவும் இனிமையாகவும் எல்லோரும் ஈடுபடுகின்ற விதத்திலும் மிக அருமையாக வழிபாட்டை சிறப்பித்து மகிழ்ந்திருக்கிறார்கள்.
நாம் இறைவனிடமிருந்து அமைதியையும் அருளையும் பெற்றுக் கொள்வதற்கு இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த வழிபாட்டிலே நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அனுபவிப்பதற்கு உதவி இருக்கின்றார்கள். இந்த 13 நாட்கள் விழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மேலான சக்தியே இவர்கள்தான். பல்வேறு பணிகள் மத்தியிலும் இந்த விழாவை மேலும் மகிழ்வோடு ஒருங்கிணைந்து வந்து சிறப்பித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய பங்கு பேரவை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், இங்கு வந்திருக்கிற அனைத்து அருள் பணியாளர்கள், திருப்பயணிகள், மக்கள் சார்பாக அன்போடு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 திருப்பலியானது சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாகும். 9:30 மணிக்கு 3வது திருப்பலியும் 11:30 மணிக்கு 4வது திருப்பலியும் நடைபெறுகிறது. மாலை சரியாக 6 மணிக்கு திரு ஜபமாலையும் அதனைத் தொடர்ந்து திரு கொடி இறக்க நிகழ்வும் நடைபெறும். அதன் முடிந்தவுடனேயே இதே இடத்தில் வைத்து சிறப்பு நற்கருணை ஆசீர் வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பலியில் இன்றைய நாளிலும் இன்றைய நேரத்திலும் 2 திருப்பலி, அதாவது காலை 7 மணிக்கு நடைபெறக்கூடிய திருப்பலியும் நமது திருத்தல இணையதளத்திலும் www.sendanganispiriyakadu.com அவற்றிலும் கேத்தலிக் தமிழ் டிவி அதில் இந்த இணையதளத்திலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. கருணை நிறைந்த இறைவா, புனித அந்தோனியார் பற்றுறுதியுடன் திருப்பணி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளில் கொண்டாடிய திரு நிகழ்ச்சியின் பலனால் நாங்களும் முடிவில்லா பேரின்பத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதே வாழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லமு ஒரு இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அமைதியிலும் மகிழ்விலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பெரிய காடு புனிதரை வாழ்த்திடுவோம். வழிகாட்டும் விண்மீனை பகுதி தந்த நாயகனே, புதுமை செய்யும் வல்லவரே, எங்கள் ஊரின் காவலரே, புனிதந்தோனியாரே. பெரிய காடு புனிதரை வாழ்த்திடுவோம். வழிகாட்டும் மேல்மேலே
வார்த்தை வழி நின்று வல்லமை பெற்றார் அவர் நன்னாக்கு உடையவரே வல்லமை பெற்றார் அவர் நன்னாக்கு உடையவரே நற்கருணை சக்தியால் சலம் பெறும் புனிதரி பொற்பாதம் நாடி அன்றாடம் வருவோம் அற்புதங்கள் அடைந்திடுவோம் அவர் பொற்பாதம் நாடி அன்றாடம் வருவோம் அற்புதங்கள் அடைந்திடுவோம் ஆதி தந்த நாயகனே புதுமை செய்யும் வல்லவரே எங்கள் ஊரின் காவலரே கோடியற்பதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஒரு பைக்கினுடைய சாவி கிடைத்துள்ளது யாராவது தொலைத்திருந்தால் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹோண்டா பைக்கினுடைய ஹோண்டா ஆக்டிவாவுடைய சாவி கிடைத்துள்ளது அதனோடு சேர்ந்து வீட்டு சாவியும் உள்ளது யாராவது தொலைத்திருந்தால் தயவு செய்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்
இந்த மைக் ஆஃப் பண்ணிடுங்க.